வேதாகம பாடங்கள் தொகுதி 4 அர்மகதோன் யுத்தம் அத்தியாயம் 10 தலைப்பு உத்தேசிக்கப்பட்ட பரிகாரங்கள் சமூகம் மற்றும் பொருளாதாரம் பக்கம் 678 முதல் 683 வரை சோசியலிசம் குறித்து ஹெட்வர்ட் ஸ்பென்சரின் கருத்து எனும் தலைப்பின் கீழ் காணலாம். மிகவும் பிரபலமான ஆங்கில தத்துவ ஞானியும் பொருளாதார நிபுணருமான திரு ஹெட்வர்ட் ஸ்பென்சர் தன்னுடைய தத்துவ விளக்கத்தை ஆதரித்து இத்தாலிய சோசியலிஸ்ட் பெரி என்பவர் கூறியிருக்கும் விஷயத்தை கண்ணோக்கி எழுதியிருப்பதாவது, சோசியலிசத்தை ஆதரிக்கும் எனது கருத்து எதையும் பிறர் மீது திணிப்பது எனக்கு மிகவும் எரிச்சலை உண்டாக்கும். சோசியலிசத்தின் தோற்றம்தான் இவ்வுலகம் என்றுமே அறிந்திராத மாபெரும் அழிவாக இருக்கக்கூடும் என்று நான் நம்புகிறேன். போட்டி அல்லது தனிமனிதத்துவம் மிகுந்த தீவிரமான தீர்வு தேவைப்படுகின்ற அளவிற்கு தனக்குள் தீமையை கொண்டிருக்கிறது என்பதை மாபெரும் சிந்தனையாளர்கள் ஒத்துக்கொள்ளுகிறார்கள். இந்நிலையில் சமூக அமைப்புகளுக்கு தனிப்பட்டவர் அடிமைப்படுத்தலை அவர்கள் கண்டனம் செய்கின்றனர். அல்லது இன்னும் சரியாக கூறுவதானால், சோசியலிசத்தினுள் தனிமனிதத்துவம் புதைக்கப்படுதல் என்பது கடைசியில் மிகப்பெரிய அழிவாகிவிடும். பொது பணியாளர்களை ஒரு படையாக இது திரட்டும் போது தற்போது இருப்பதை காட்டிலும் அரசியலை இன்னும் வியாபார மயமாக்கி அதன் விளைவாய் பொது ஊழல்களுக்கு என்றுமில்லாத அளவிற்கு அதிகமான வழிகளை திறந்துவிடும். லிட்ரரி டைஜஸ்ட் என்ற பத்திரிகையில் ஆகஸ்ட் 10, 1895 கீழ்கண்ட பகுதி எடுக்கப்பட்டுள்ளது. இது சோசியலிச கோட்பாடுகள் சில வகையான சக்திகளால் ஆதரிக்கப்படாவிடில் அது நிலைக்க முடியாது. சுயநலம் என்பது மனுக்குளம் முழுவதிலுமே அவ்வளவு வலிமையானதாக இருக்கிறது என்பதை காட்டும் வகையில் விஷயத்தை கொண்டிருக்கிறது. 2 சோசியலிச சமுதாயங்கள் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். வெளிநாட்டில் இருக்கும் சமூக பொருளாதார மாணவர்களின் கவனத்தை சோசியலிசத்தின் 2 நடைமுறைகளான முயற்சிகள் கவர்ந்து இருக்கின்றன. இந்த 2 நடைமுறைகளிலுமே சோசியலிசத்தை ஆரம்பித்து வளர செய்தவர்கள் மிக நல்ல விதத்தில் செயல்படுகின்றனர். அதில் ஒன்று மிக செழுமையாயும் கூட இருக்கிறது. ஆனால் சோசியலிச தத்துவங்களின் போதனைகள் மீதே சார்ந்து வாழ செய்த முயற்சியானது 2 தோற்று போனது. இவை தங்களை சுற்றியுள்ள நடுத்தர வர்க்கத்தினரில் இருந்து அரிதாக வேறுபடுகிற வழிகளுக்கு முன்னிருந்த இந்த கம்யூனிஸ்டுகள் திரும்பிவிட்டனர். முன்பு ஆஸ்திரேலியாவின் உழைப்பாளிகள் கூட்டம் ஒன்று கூலிக்கு அடிமைகளாயிருந்த வாழ்க்கை அறுத்துப்போம் மிகுந்த கட்டாயத்தின் நிமித்தமாக பராகுவோவுக்கு இடம்பெயர்ந்து போயினர். இந்த இடத்தில் தங்களது விற்பனைக்கு அதிகமான இயந்திரங்களை பெற்றிராத விவசாயிகளுக்கு ஏற்றதான நிலங்களை அடைந்தனர். தங்களுடைய இந்த குடியேற்றத்தை புதிய ஆஸ்திரேலியா என்று அழைத்தனர். அதோடு அதை உழைப்பாளிகளின் கனவு ராஜ்யமாக மாற்றும் நம்பிக்கையில் இருந்தனர். பிரிட்டனின் வெளியுறவு அலுவலகமானது சமீபத்திய தன்னுடைய அலுவலக குறிப்பில் ஆஸ்திரேலியாவை விட்டு மாற்றி தென்னமெரிக்காவில் பொன் நிறைந்த நாட்டிற்கு செல்ல அநேக மனிதருக்கு காரணமாயிருந்த இந்த இயக்கத்தை குறித்து ஒரு சிறு சரித்திரத்தை அளிக்கிறது. அப்படிப்பட்ட அறிக்கையிலிருந்து கீழ்கண்டவற்றை நாம் எடுத்து தருகிறோம். அந்த குடியிருப்பு பகுதியின் இலக்கானது அதன் சட்ட திட்டங்கள் வாயிலாக வரையறுக்கப்பட்டது. இது கீழ்கண்ட வரலாறு ஒரு கட்டுரையில் எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. எல்லா உழைப்புமே அதன் ஒவ்வொரு அங்கத்தினரின் நலனுக்காக இருக்கும்படியாக ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதே நமது நோக்கமாகும். இதில் ஒருவரை ஒருவர் கொடுமைப்படுத்துவதென்பது முடியாத ஒன்றாக இருக்கும். ஒவ்வொருவரும் சமுதாயத்தின் நலனை கருதுவதே தனது தலையாய குறிக்கோளாக இருப்பது ஒவ்வொரு தனி மனிதனின் கடமையாக இருக்கும். இவ்வண்ணமாய் ஒரு குறிப்பிட்ட அளவு சௌகரியம், சந்தோஷம் மற்றும் கல்விக்கு உத்தரவாதம் பெற முடியும். இது எந்த ஒரு சமுதாயத்தின் அரசியல் அமைப்பிலும் கூடாத காரியம். இதில் யாருமே தான் பட்டினி கிடக்கப் போவதில்லை என்ற நிச்சயம் இல்லாமல் இருக்கின்றனர். இந்த குறிக்கோள் உணர்ந்து கொள்ளப்படவில்லை. குடியேறினவர்களில் 85 பேர் பெரும்பான்மையானோர் தங்கள் மீது திணிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளினால் விரைவில் சோர்ந்து போய் கீழ்ப்படிய மறுத்தனர். இந்த பிரிவில் நிகழ்ந்த சம்பவத்தினால் ஆஸ்திரேலியாவின்
புதியதாக வந்தவர்கள் நஷ்டத்தை ஏற்படுத்தினர். ஆனால் இந்த இயக்கத்தை தலைவரால் அதிருப்தி அடைந்த புதியதாக குடியேறியவர்கள் தங்களுக்கென சுயமாய் ஒரு தலைவரை தேர்வு செய்து கொண்டனர். இதனால் குடியேற்ற பகுதியில் தற்போது 3 பிரிவுகள் இருக்கின்றன. தங்களது உழைப்பின் பலனில் சம பங்கீடு அநேக உழைப்பாளிகளை விரைவில் அதிருப்திக்குள்ளாக்கியது. இவர்கள் சோசியலிச சட்டங்களுக்கு எதிரானவர்களாகி தாங்கள் செய்த வேலைக்கேற்ற பங்கை வேலைக்குரிய விகிதத்தில் இருக்கும்படியாய் வற்புறுத்தி கேட்டனர். தீவிரமாய் மதுவிலக்கு என்பது அதிருப்திக்கான மற்றொரு காரணமாக இருந்தது. விசேஷமாய் அதனுடைய அத்துமீறலானது அசல் மூலதனத்தில் தனது பங்கை பெற முடியாமல் வெளியேறக்கூடிய தண்டனைக்குரியதாக இருந்தது. பராகுவேயின் அதிகாரிகளால் நியமிக்கப்பட்ட நீதிபதியாக அந்த இயக்கத்தின் முன்னாள் தலைவர் நியமனம் பெற்று போலீஸ் படையால் சூழப்பட்ட போது அந்த குடியேற்ற பகுதியானது சிதைவு பெறும் நிலையில் இருந்தது. இப்போது அந்த குடியேற்ற பகுதி செழுமை பெறும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் சோசியலிச சட்ட திட்டங்கள் கைவிடப்பட்டிருந்தன. மந்தியற்றின் சுரங்க தொழிலாளர்களின் அனுபவமானது ஒரு விதத்தில் வித்தியாசமானதாக இருக்கிறது. இவர்களது விஷயத்தில் சோசியலிச கோட்பாடுகளை ஒதுக்கி வைப்பதற்கு செழிப்புதான் காரணமாக இருந்தது. பெர்லினில் கெவெட் செயின்டன் அவர்களது கதையை கீழ்கண்டவாறு கூறுகிறது. செயின்ட் எட்டியனுக்கு அருகில் மேண்டியஸில் 2 வருடங்களுக்கு முன் ஒரு கம்பெனிக்கு சொந்தமான சுரங்கம் கைவிடப்பட்ட நிலையில் இருந்தது. அதனுடைய சுரங்க தொழிலாளிகள் வேலையிலிருந்து அனுப்பிவிடப்பட்டனர். அருகில் வேலை வாய்ப்பு ஏதும் இல்லாமையால் அந்த சுரங்கத்தை தங்களுக்கு விட்டு கொடுக்கும்படி அந்த பணியாளர்கள் கெஞ்சி கேட்டுக் கொண்டனர். ஆதலால் லாபம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையை அந்த உரிமையாளர்கள் இழந்து விட்டதால் அதற்கு ஒப்புக்கொண்டனர். சுரங்க தொழிலாளிகளிடம் இயந்திரங்கள் ஏதும் இல்லை, ஆனால் ஒரு தீர்மானத்துடன் அவர்கள் உழைத்து புதிய நம்பிக்கையை காணும்படி சமாளித்து நிர்வகித்தனர். மனித சக்திக்கும் மேலான முயற்சிகளை அதிகபட்சம் அவர்கள் செய்து தங்களுடைய வருமானத்தில் இயந்திரங்களை வாங்குவதற்கு போதுமான அளவிற்கு சேமித்தனர். அதன் மூலமாய் மேசியத்தினால் கைவிடப்பட்ட சுரங்கங்கள் புதிய உரிமையாளர்களின் விபத்துக்கான மூலதனங்களாகிவிட்டன. முன்னாள் உரிமையாளர்கள் இதற்கு பிறகு தங்களது உரிமை ஸ்தானத்தை திரும்ப அடையும்படி தீவிரமாய் முயற்சி செய்தனர். ஆனால் அவர்களது வழக்குகளில் தோற்று போயினர். அத்தோடு சுரங்க தொழிலாளர்கள் முதலீட்டாளரின் பேராசைக்கும் லாபத்துக்கும் இடையே உள்ள வேதத்தை காண்பிக்க தவறிவிடவில்லை. நான்டியக்ஸில் இந்த சுரங்கங்கள் தனியார் முதலீடுகளில் தன்னலத்தின் மீது பொதுவுடைமையில் வெற்றிக்கானதொரு சம்பவமாய் சுட்டிக்காட்டப்பட்டன. இதற்கிடையில் உதவி இல்லாமல் இனிமேல் எந்த வேலையையும் செய்ய முடியாது என்கிற அளவிற்கு சுரங்க தொழிலாளிகள் தங்கள் செயல்பாட்டை விரிவுபடுத்தினர். பிற சுரங்க தொழிலாளிகளும் வரவழைக்கப்பட்டு பணிகளை தொடர தங்களால் முடிந்தவரை முடிந்தவைகளை செய்தனர். ஆனால் சுரங்கத்தை லாபகரமான ஒன்றாக மாற்றும்படி உழைத்த பழைய ஆட்கள் புதியதாக வந்தவர்களுக்கு சமமான பங்கீட்டை கொடுக்க மறுத்தனர். தங்களது கால்நடையில் இருக்கும் செல்வமானது பெரும்பாலும் மனித உழைப்புகளுக்கும் இந்திய ஒரு முயற்சியினால் கண்டுபிடிக்கப்பட்டது என்று அவர்களுக்கு தெரியும். சொல்ல போனால் ஒன்றுமில்லாததிலிருந்து அவர்கள் இதை உருவாக்கினர். எனவே இவ்வளவு நாட்களாக எங்கோ பணிபுரிந்து இப்போது இங்கே வேலையில் இந்த புதியவர்களுடன் தங்களுடைய கடின உழைப்புக்கு பலனை ஏன் பகிர்ந்து கொள்ள வேண்டும்? புதிய கூட்டாளிகள் நடாததில் ஏன் அவர்களுக்கு அறுவடையின் பலனை கொடுக்க வேண்டும்? புதியவர்களுக்கு நல்ல ஊதியம் அளிக்கப்பட வேண்டும், அதுவும் பிற சுரங்கங்களை காட்டிலும் அதிகமாக. ஆனால் அவர்கள் சக உரிமையாளர்களாக ஆகக்கூடாது. அதோடு புதியதாக வந்தவர்கள் ஒரு இடையூறை உருவாக்கிய போது முதலீட்டாளரான உழைப்பாளிகள் போலீசை வரவழைத்து தங்களுடைய ஆலோசனை அறையிலிருந்து அவர்களை வெளியே தூக்கி எறிந்துவிட்டனர். இதனைத் தொடர்ந்து வரும் பகுதியான தேசியமயம் ஒரு தீர்வு எனும் தலைப்பின் கீழ் வருபவற்றை பக்கம் 683 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.